வெல்கம் பேக் டு மை சேனல். மை சேனல் நேம் ஸ்ரீனியின் செல்லமகள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராகவ லாரன்ஸ் சார் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன ஏதுன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ராகவ லாரன்ஸ் பார்த்தீங்கன்னா, அவருடைய நேம் வந்து எப்படி ராகவ லாரன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்தது, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் எதனால் ராகவேந்திர பக்தராக இருக்கார், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ராகவ லாரன்ஸுடைய வைஃப் பேர் பார்த்திங்கன்னா லதா. ராகவ லாரன்ஸுடைய அம்மா பேர் பார்த்திங்கன்னா கண்மணி. அவங்க பொண்ணு பேர் பார்த்திங்கன்னா ராகவி. அப்புறம் அவங்களுக்கு ஒரு தம்பி ஒருத்தர் இருக்காரு, அவரோட தம்பி பேர் பார்த்திங்கன்னா எல்வின். இவர் பார்த்திங்கன்னா 1976 பிறந்திருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு தீவிர ரஜினி ரசிகருங்க, ரஜினி ரசிகருமாக இருந்த இவர் எப்படி இந்த சினி ஃபீல்டுக்குள்ளே வந்தார் அப்படின்ற ஒரு ஸ்டோரியை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இவர் வந்துட்டு சிறிய வயசுலேருந்தே வந்துட்டு இவர் சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அங்கே வளர்ந்தாருங்களாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு தலையில் வந்து ஒரு கட்டி ஒன்று இருந்ததுங்களாங்க. அந்த கட்டியால் இவர் வந்து ரொம்ப அவதிப்பட்டாருங்களாம். அவதிப்படும்போது அம்மா வந்து என்ன பண்ணாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போய் எல்லாம் பார்த்து இது பண்ணி ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. பட் அந்த கட்டியை அகற்றணும் அப்படின்னாக்கா நிறைய செலவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளால் முடியாது, ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அவங்க, அதனால் நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்ருக்காங்க. சரி, என் பையன் இவ்வளோ நாள் இருக்கிறாங்களோ, இருக்கட்டும் விடு அப்படின்ற மாதிரி அவங்களும் வெறுத்து போய் விட்டுருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா நம்ம அப்படி வளர்ந்து ஆளானார். அப்புறமா பார்த்திங்களன்னா நம்ம சூப்பர் சுப்பராயன் தெரியுங்களா, அவர் வந்துட்டு நம்ம ஸ்டன் மாஸ்டர், அவர் வந்துட்டு அவர் வீட்டில் வந்துட்டு இவர் காரு டிரைவராக வந்து வேலை செஞ்சுருக்காரு. காரு டிரைவரு ப்ளஸ் வந்துட்டு அவர் எந்த வேலை சொன்னாலும் செய்வாருங்களாம். அந்த மாதிரி போய் வர இருக்கும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம சினிமா எடுக்கிற இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் காமிச்சிருக்காங்க. அப்போது தற்செயலாக வந்து நம்ம ரஜினி சாரை அவர் மீட் பண்ணியிருக்காரு. ராகவ லாரன்ஸ் வந்து ரஜினி சாரை மீட் பண்ணியிருக்காரு. அப்போது ரஜினி முன்னாடி வந்துட்டு இவர் டான்ஸ் ஆடி காமிச்சிருக்காரு. டான்ஸ் ஆடி காமிக்கும் போது, ஓ நல்லா பண்ணுறானே இந்த பையன், டான்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுறானே, உன்னுடைய ஆசை என்னப்பா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, நான் வந்து சினி ஃபீல்டில் வந்து வரணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, நான் உன்னை சேர்த்து விடுறேன்னு சொல்லிட்டு சினிமா சங்கத்துக்குள்ளே அவர் வந்து சேர்த்து விட்டுருக்காரு. சேர்த்து விட்டதுமே இவரும் அப்படி போயிட்டு வந்துட்டு இருந்தார். அப்புறமா பார்த்திங்கன்னா இவரே வந்து நிறைய பட வாய்ப்புகள் வந்து இவரே டைரக்ட் பண்ணது தான் அபூர்வம் அப்படின்ற ஒரு படம். அந்த படத்தில் தான் வந்து இவர் ஹிட் ஆனார். அபூர்வம் படத்தில் நடித்து பெரிய ஹிட் ஆகி அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அப்படி நாட்கள் போக போக கொஞ்ச நாள் பொறுத்து என்ன பண்ணார், ஃபுல்லே இவர் வந்து நிலச்சிட்டார். அப்புறமா ராகவ லாரன்ஸுடைய அம்மா வந்து கொஞ்சம் யோசித்தாங்களாம், நம்ம பையன் வந்து இப்படியே இருக்காங்களே, சரி நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசித்தாங்க. நம்ம ரஜினி சார்னால் தானே இவங்க வந்துட்டு இந்த நிலைமைக்கு இருக்காங்க, நல்ல நிலைமைக்கு வந்திருக்கான் நம்ம பையன். ஸோ அதனால் நம்ம ரஜினி சார் கும்பிட்ட நம்ம ராகவேந்திராவை வந்து நம்ம ஏன் கும்பிடக்கூடாது அப்படின்னு யோசித்து என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம ரஜினி சாருடைய ராகவேந்திராவை வந்து இவங்களும் கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ரஜினி சாருடைய ராகவேந்திராவை இவங்க கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. கும்பிட ஆரம்பித்ததுமே நாட்கள் போக போக ஒரு நாள் வந்து சார் சொல்கிறாரு, ராகவ லாரன்ஸ் வந்து அம்மாட்ட சொல்கிறாரு, அம்மா அம்மா இப்போல்லாம் வந்துட்டு எனக்கு தலைவலி மயக்கம் இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை, என்னுடைய தலையில் இருக்கிற கட்டி வந்து எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னாலுமே நம்மளால் எப்படி நம்ப முடியும் சொல்லுங்கள். அதனால அம்மா என்ன பண்ணுறாங்க, சரிப்பா நம்ம ஒரு செக்கப் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரை கூப்பிட்டுட்டு செக்கப் போகிறாங்க. செக்கப் போய் பார்த்தா அங்கே ஒரு மிராக்கல் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்களன்னா, ராகவ லாரன்ஸ் சாருடைய தலையில் இருந்த கட்டி இருந்த சுவடே தெரியாமல் போயிடுச்சிங்களாம். அந்த அளவுக்கு வந்து அது மறைஞ்சு போயிடுச்சிங்களாம். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, இவங்க நம்ம ராகவேந்திர சாமியை கும்பிட ஆரம்பித்து அப்புறமா ரொம்ப தீவிர பக்தராயிட்டாருங்களாம் ராகவேந்திர சாமிக்கு. அதனால தான் இவருடைய லாரன்ஸ் அப்படின்ற பேருக்கு முன்னாடி ராகவேந்திரா அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாருங்களாம். அதனால தான் ராகவா லாரன்ஸ் அப்படின்னு இவருடைய நேம் வந்து வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் சாமியை கும்பிட ஆரம்பித்து என்ன பண்ணார், நம்ம சென்னையிலேயே வந்துட்டு இந்த ராகவேந்திராக்காக ஒரு கோவிலே கட்டியிருக்காருங்க. கோவிலே கட்டிட்டு என்ன பண்ணியிருக்காரு, அவங்களுடைய இந்த அளவுக்கு நம்ம அம்மா தானே நம்மளை காப்பாற்றி விட்டாங்கன்னு சொல்லிட்டு அம்மாக்காக அவர் வந்து கோவிலே கட்டியிருக்காரு. எவ்வளோ பேர் சொல்லி கூட இவர் கேட்கலைங்களாம்,
அம்மா உயிரோடு இருக்கும்போது இந்த மாதிரி கோவில் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இவர் வந்து பொருட்படுத்தாமல் எங்கள் அம்மா போன பிறகு நான் கட்டுறதோட எங்கள் அம்மா இருக்கும்போதே நான் கட்டணும்னு நினச்சி எங்கள் அம்மா பார்த்து சந்தோஷப்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்காக ஒரு கோவிலே கட்டியிருக்காருங்களாங்க. அது வந்து சென்னையில் இருக்குங்களாம். இது மட்டுமே இல்லாமல் இவர் வந்து நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணுவாருங்களாங்க. இவர் வந்து ஒரு வீடு கட்டி இவர் குடியேறினாருங்களாம். அந்த வீட்டை வந்து நம்ம அனாதாசிரமத்துக்கு கொடுத்துட்டு இவர் வந்து வாடகை வீட்டில் வந்து தங்கியிருந்தாருங்களாம். அப்புறம் அனாதாசிரமத்துக்கு வீடு கொடுத்துட்டு இவங்க வந்து வாடகை வீட்டில் தங்கியிருந்தாங்களாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம திருநங்கைங்களுக்காக வந்துட்டு ஒரு ஹாஸ்டலே கட்டியிருக்காருங்களாம். திருநங்கைங்களை பார்த்துக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊனமுற்றோர்களுக்கு வந்து ஒரு ஹாஸ்டல் கட்டி அந்த பசங்களையும் படிக்க வைக்கிறது பார்த்துக்கிறது இந்த மாதிரி நிறைய சோஷியல் சர்வீஸில் வந்து இவர் ஈடுபட்டிருக்காரு. எந்த ஒரு இடத்துலையுமே வந்து எதென்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லணும்னா வந்து சார் தான் முதல்ல நிற்பாருங்களாம். அந்தளவுக்கு இவருக்கு வந்து சோஷியல் சர்வீஸில் ரொம்ப ஈடுபாடு அதிகங்களாம். அப்புறம் பார்த்திங்களன்னா நம்ம கடவுள் கொடுத்தது நான் வந்து கடவுள் வந்து என்னை இந்த அளவுக்கு நான் இருப்பனா இல்லையா அப்படின்றதே எனக்கு தெரியாது. ஆனாலும் கடவுள் வந்து இந்த உயிரை எனக்கு கொடுத்துருக்காரு, அதனால் நான் வந்து இருக்கிற வரைக்கும் நான் வந்து சோஷியல் சர்வீஸில் வந்து நான் ஈடுபடுவேன் அப்படின்ற மாதிரி சார் சொல்லியிருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க, அதனால் மக்களுடைய பணத்தை வந்து நான் மக்களுக்கே செலவழிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சார் சொல்லியிருக்காரு. என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.